அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் நூற்றுக்கணக்கான அம்மன் கோவில்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதுமே அனைவரின் நினைவுக்கு வரும் இடம்தான் மேல்மருவத்தூர். அதே போல் சென்னை சுற்றி முக்கிய கோவில்கள் என்றதும் நினைவிற்கு வருவது மேல்மருவத்தூர் தான். தமிழகம் மட்டுமின்றி உலகின் பல நாடுகளில் இருந்துமே லட்சக்கணக்கான பக்தர்கள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்திற்கு வந்து வழிபட்ட வண்ணம் இருக்காங்க. தன்னை வணங்கும் பக்தர்களின் வாழ்க்கையில் ஆதிபராசக்தி பல அற்புதங்களை நிகழ்த்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மேல்மருவத்தூர் அம்மன் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும், அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆதிபராசக்தி கோவில் சாமானிய மனிதர்கள் மிக அதிக அளவில் வந்து வழிபட்டு செல்வது வழக்கம். யார் வேண்டுமானாலும் அம்மனுக்கு பூஜை அபிஷேகங்கள் உள்ளிட்டவை செய்து வழிபடலாம் என்பதாலும் சபரிமலையை போன்று இந்த கோவிலில் மாலை அணிந்து இருமுடி கட்டி வந்து வழிபடுவது முக்கிய வழிபாட்டு முறையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அம்மன் கோவில்களில் ஒன்றுதான் ஆதிபராசக்தி சித்தர் பீடம். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் இக்கோவில் அமைஞ்சிருக்கு. தமிழகத்தில் அதிகமான பக்தர்கள் தினமும் வந்து செல்லும் கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் உருவான வரலாறு மிக அதிசயமான நிகழ்வாக இருக்குது. தற்போது ஆதிபராசக்தி கோவில் அமைந்துள்ள இடத்துல 1960களில் ஒரே ஒரு வேப்ப மரம் மட்டும்தான் இருந்தது. இந்த மரம் மற்ற சாதாரண மரங்களைப் போல கசப்புத்தன்மை கொண்டதாக இல்லாமல் அதன் காய்கள் இனிப்பு சுவை உடன் இருந்திருக்கு. இதிலிருந்து வடியும் பால் போன்ற பொருளும் இனிப்பு சுவை உடையதாக இருந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை சாப்பிடுவர்கள் மிகப்பெரிய ஆச்சரியத்துடன் இதை சாப்பிட்டு வந்திருக்காங்க. ஆனால் அதை விட ஆச்சரியமாக நடந்த விஷயம், இங்கு கனிகளை சாப்பிடுபவர்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1966 தமிழகத்தில் வீசிய புயலால் ஒரு வேப்ப மரம் அடியோடு சாஞ்சிருக்கு. அந்த வேப்ப மரம் வேர்பகுதிகளில் இருந்து சுயம்பாக கல் ஒன்று வெளிப்பட்டிருக்கு. அந்த சுயம்பிற்கு மேல் சிறிய குடல் அமைத்து அப்பகுதி மக்கள் பூஜை செய்து வழிபட்டு வந்திருக்காங்க. கருங்காலி மாலை அணிவிப்பதால் நம்மை சுற்றியுள்ள நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறும். தெளிவான எண்ணங்களுடன் செயல்படுவீங்க. உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து இடம் தெரியாமல் நீங்கள் மறையலாம். மனிதர்கள் தன்னிடம் இல்லாத பொருளையோ குணத்தையோ உடல் ஆரோக்கியத்தை பார்த்தோ பொறாமை என்று சொல்லலாம், அல்லது கண் திஷ்டி என்று சொல்லலாம். கண் திஷ்டி வந்துவிட்டால் அந்த நபரை பாதிக்க செய்யும். இதனால் கண் திஷ்டியிலிருந்து விடுபடுவதற்கு சரி, கண் திஷ்டி வராமல் இருப்பதற்கும் சரி இந்த கருங்காலி மாலையை நாம் பயன்படுத்தலாம். கருங்காலி மாலையை அணிவதால் தெய்வீக சக்தி அதிகமாக இருக்குது. இதனால் பணப்பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் உடலில் உள்ள ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது, செரிமான பிரச்சனைகளை இருந்து நீக்குகிறது, உடல் சூட்டை குறைக்கிறது. பெண்கள் மாதவிடாய் பிரச்சனை இருந்தால் அதை நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும். உடல் சோர்வு நீங்கி புத்துணர்ச்சியாக நீங்கள் வாழ இந்த கருங்காலி மாலை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கருங்காலி மாலை நம்மளுடைய சேனலை சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஆர்டர் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வரும். இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு, நீங்கள் கட்டாயம் இதை வாங்கி பயனடைங்க. பல ஆண்டுகளாக சுயம்பு உருவம் மட்டுமே இங்கு வழிபட்டு வந்திருக்காங்க. 1977 நவம்பர் 25 தான் சுயம்புக்கு அருகில் 3 உயர பீடத்தின் மீது அன்னை ஆதிபராசக்தியின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை மீது வலது காலை மடித்து இடது காலை தொங்க விட்டு அமர்ந்த நிலையில் வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டும், இடது திருக்கரத்தில் சின்முத்திரை காட்டியும் காட்சி தந்திருக்காங்க. 1000 இதழ்கள் கொண்ட தாமரை என்பது தியானத்தை குறிப்பதாகும். அன்னையின் கையில் உள்ள சின்முத்திரை ஞானத்தை அருளக்கூடிய ஒன்றாக இருக்கு. அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல அமைஞ்சிருக்கிறதாக சொல்லப்படுது.
ஒரே மனித குலம் என்பது ஆதிபராசக்தியின் கொள்கையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கருவறைக்குள் பெண்கள் சென்று பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அன்னை ஆதிபராசக்தி அடிகளாரின் உருவில் பலருக்கும் அருள்வாக்கு கூறி வந்திருக்காங்க. பக்தர் நேரடியாக அன்னையிடம் பேச முடியும் என்பதே சித்தர் பீடத்தின் சிறப்பாக கருதப்படுது. பல அற்புதங்களும் அதிசயங்களும் இந்த ஆலயத்தில் நடந்திருக்கு. இதனால் பக்தர்கள் பங்காறு அடிகளார அம்மா என்று அழைக்க துவங்கியிருக்காங்க. ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நுழைவாயில் ஓம்சக்தி என்ற திருமந்திரமும் திரிசூலமும் அமைக்கப்பட்டிருக்கும். எங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை மூன்று முறை வலம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிக்கிறாங்க. மற்ற கோவில்களில் இருப்பது போன்று இந்த கோவில் நவகிரகங்கள் கிடையாது. இங்கு அன்னையே அனைத்து சக்திகளின் ஆதாரமாக விளங்குவதால் இங்கு நவகிரகங்கள் அனைத்துமே அன்னையை சுற்றியிருப்பதாகவும் கருதப்படுவதால் நவகிரகங்களை தனியாக வணங்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோவிலில் உள்ள புற்று மண்டபம் மிகவும் சிறப்புக்குரிய ஒன்று. இங்குள்ள புற்றுள்ள அம்மன் பாம்பு வடிவத்தில் வசிப்பதால் நம்பிக்கையாக சொல்லப்படுது. மண்டபத்தின் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உருவில் இன்று வரை அன்னை ஆதிபராசக்தி காட்சி கொடுத்து வரும் அதிசயம் நிகழ்ந்திருக்கு. புற்று மண்டபத்தின் வலது புறம் சப்த கண்ணீரின் கோவில் இருக்கு. இதற்கு கூரை கிடையாது. 1974 சப்த கண்ணி சன்னதி அமைக்கப்பட்டிருக்கு. சப்த கண்ணியர்கள் ஆதிபராசக்தியின் பரிவார தேவதைகளாக கருதப்படுவதால் இவர்களுக்கு மேல்மருவத்தூர் கோவில் வழிபாட்டில் முக்கிய இடம் உண்டு அப்படின்னே சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் பங்காறு அடிகளான் உருவில ஆதிபராசக்தியில் சாமானிய மனிதர்களுடன் பேசுவது, 21 சித்தர்களில் ஜீவசமாதிகள் ஒன்றிணைந்த இடம்தான் மேல்மருவத்தூராக கருதப்படுது. இங்கு பெண்கள் அன்னையின் கருவறைக்குள் சென்று பூஜை அபிஷேகம் அலங்காரம் உள்ளிட்டவை செய்யலாம். இக்கோவிலில் உள்ள நாகபீடத்தின் எலுமச்சை விளக்கேற்றி வழிபட்டு வர குடும்பம் மேம்படும், அனைத்து பாவங்களிலும் இருந்து விடுபடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க பிரதர்சனம் இந்த கோவிலில் முக்கிய வேண்டுதலாக இருக்கு. அங்க பிரதர்சனம் செய்து வேண்டிக் கொண்டால் அவர்களுக்கு அனைத்து பலன்களும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. நவராத்திரி ஆடிப்பூர நாட்களில் அங்க பிரதர்சனம் செய்து பாவ விமோசனம் பெறுவதற்கான சிறந்த வழிபாடாக கருதப்படுது. ஆடிப்பூர நாட்களில் பக்தர்களே தங்கள் கையால் சுயம்பு ரூபத்திற்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்யலாம். பூஜைகள் செய்வதற்கு சாதாரண மனிதர்களும் அனுமதிக்கப்படுறாங்க. தமிழ் மன்றங்கள், வேள்விகள், கலசம் மற்றும் விளக்கு பூஜைகள் குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடத்தப்படுது. உலக நன்மைக்காக யாகங்களும் நடத்தப்படுறாங்க. அதர்வன பக்தர்காளிக்கு இங்கு தனி சன்னதி இருக்கு. இவளை வேண்டிக் கொண்டால் அனைத்து தீய சக்திகளிலும் இருந்து நம்மை விடுபட முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு எவர் ஒருவர் முறையாக விரதம் இருந்து இருமுடி கட்டி வந்து 108 முறை மந்திர ஜபம் தியானம் செய்து வழிபடுறாங்களோ எந்தவித தீய சக்தியும் நெருங்காது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. இந்த கோவிலில் 3 முதல் பகல் 1 வரையிலும் மாலை 3 முதல் இரவு 8 வரையிலும் நடைபெறுகிறிருக்கும். ஞாயிறு, செவ்வாய், வெள்ளி, அமாவாசை, பௌர்ணமி, சித்திரபீட திருவிழா நாட்கள் போன்ற நாட்களில் காலை முதல் இரவு வரை கோவில் நடைபெறுவது இல்லை. தைப்பூசம், யுகாதி, தமிழ் புத்தாண்டு, சித்ரா பௌர்ணமி, ஆடிப்பூரம், நவராத்திரி, பௌர்ணமி, அமாவாசை நாட்கள், அடிகளாரின் பிறந்த நாளான 3 ஆகிய நாட்கள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுது. சென்னையில் இருந்து 92 கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் அமைஞ்சிருக்கு. இங்கு சென்னையில் இருந்து மற்ற ஊர்களில் இருந்தும் வருவதற்கு பஸ் மற்றும் ரயில் வசதிகள் இருக்கு. சென்னையில் இருந்து வந்து செல்லும் அனைத்து ரயில்களுமே மேல்மருவத்தூரில் நின்று செல்றதாகவும் சொல்லப்படுது. இப்படி பல்வேறு சிறப்பு அம்சங்களை கொண்ட கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இங்கு வரக்கூடிய பக்தர்கள் மாலை அணிந்து முறையாக விரதம் இருந்து அம்மனை வழிபட்டு சென்றார்களா அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களையும் தீர்த்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மிக சக்தி வாய்ந்த கோவிலாக தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி அம்மன் கோவில் இருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.